ஸ்லாட் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வருதுன்னா, ஸ்லாட்ல இருந்தாதான் ஸ்லாட் விற்க முடியுமா கரெக்டா அப்படிங்கிற ஆப்ஷன் நான் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தது. நம்மளுடைய ஹைபிரிட் பவர் ஆட்டோமேட் பைனரி 25 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணவங்க மட்டும்தான் ஸ்லாட் விற்க முடியும்னு ஆப்ஷன் வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்ன ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன்னா, எனி ஏஎம் பேக்கேஜ், எனி ஏஎம் பேக்கேஜ், எனி ஏஎம் பேக்கேஜ், எனி பைனரி பேக்கேஜ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய எனி பைனரி பேக்கேஜ், இவங்க எல்லாருமே ஸ்லாட் ப்ரோமோட் பண்ணலாம். ஆனா டெய்லி சீலிங் அமௌண்ட் மாறும், அவ்வளவுதான். சீலிங் இல்ல, டெய்லி சீலிங், ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 3500 பேக்கேஜ்ல இருக்கேன், எனக்கு டெய்லி சீலிங்கே என்னோட பர்சனல் சீலிங்கே கிடையாதுங்க. இப்போதைக்கு நான் சொல்லல கொடுக்கறது, நான் ஒருவேளை 500 அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 5 சீலிங்ல இருப்பேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 500 டாப் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா 500 டெய்லி 5 சீலிங்ல இருப்பேன். நான் ஒரு நாளைக்கு 10 சீலிங் வரைக்கும் போக முடியும். ஆப்ஷன் இந்த பேக்கேஜ்ல இருந்தா 10 ஒரு ஸ்லாட்ட ஒருத்தருக்கு நான் ரெஃபர் பண்ணலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்க என்ன ஸ்லாட்ல இருக்கிறத பொறுத்தும், நீங்க எவ்வளவு ஸ்லாட் ரெஃபர் பண்றீங்கன்றத பொறுத்தும் ஒரு நாளோடைய ஓடிடி போனஸ் நிர்ணயிக்கப்படும். நான் நிர்ணயிக்கல, நீங்க நிர்ணயிச்சீங்க, உங்களுடைய ஆப்ஷன் தான். ஆப்ஷன் வந்து முழுக்க முழுக்க உங்க கண்ட்ரோல தான் நான் கொடுக்கறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிச்சா? கிளியரா? எனி டவுட்? சீனிவாசன் சார், கிளியரா? சரி, ஓவரால என்ன சார் எனக்கு இதுல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஓவரால் உங்களுடைய வருமானம் என்பது 8% எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதிகபட்சம் 8%. புரியுதா புரியாது? 8% என்ன கால்குலேட் பண்ண முடியாது உங்களால, ரைட்? இன்னொரு ஆப்ஷனையும் தரத்துல சொல்றேன், வழக்கமா சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ நம்ம கம்பெனியை பொறுத்தவரைக்கும் என்ட்ரி ஒன்னு இருக்கு, எக்ஸிட் ஒன்னு இருக்கு. இப்ப நீ இந்த ஸ்லாட்டுக்கு எல்லாத்துக்குமே என்ட்ரி எக்ஸிட் டைரக்டா கொடுத்துறேன். ஸ்லாட் எல்லாத்துக்குமே என்ட்ரியும் இருக்கு, எக்ஸிட்டும் இருக்கு, புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, 37 ஒரு நாளுடைய பர்சனல் சீலிங் அமௌண்டா கொடுத்துடுறேன். எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் இந்த 37 வாங்க முடியுங்கிற எக்ஸிட் அமௌண்ட்டையும் அங்கேயே காட்டிடுவேன். ஓகே, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மாசம் ஃபுல்லா, வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே இங்க கிடையாது. இங்க நம்ம என்ட்ரி நீங்க ஆகும் போது எக்ஸிட்டையும் நான் காட்டிடுவேன். ஆனா இந்த எக்ஸிட் அமௌண்ட் நீங்க இருக்கிற பேக்கேஜ் ஸ்லாட் பர்ச்சேஸ் பொறுத்து அது டெய்லி இன்கம் நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறேன், கரெக்டா? 37 டெய்லி இருக்கு. இத சப்போஸ் 37 போட்டா ஒரு 2 கழிச்சு அந்த அமௌண்ட் உங்க கையில வரும்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு டெய்லி 37 25 கணக்கு போட்டா 3 வருது. இதை 3 எடுத்துக்கிறதும், 2 அந்த பணத்தை ப்ராஃபிட்டோட எடுத்துக்கிறதும், 1 ப்ராஃபிட்டோட இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்க போகுது. புரியல? என்ட்ரி ஒன்னு இருக்கு, ஓகேங்களா? எக்ஸிட் நம்ம கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிருது. என்ட்ரி ஒரு அமௌண்ட், அதுக்கான ப்ராஃபிட்லாம் சேர்த்து எக்ஸிட் ஒன்னு சொல்லிடுவேன். நீங்க பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக் பர்சேஸ் படி இந்த எக்ஸிட் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு 3 ஆகுதுன்னு வச்சுக்கலாம். டெய்லி 37 போட்டா 3 ஆயிடும் இந்த ஃபண்டை நீங்க இன்கமா சம்பாதிக்கிறதுக்கு, ஓடிடி போனஸா சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கறேன்னா அப்படின்னா, அத 3 இருக்கிறத 2 நீங்க மாத்திக்கலாம், 1 மாத்திக்கலாம். எப்படி? ரெஃபர் பண்றது மூலமா.